வணக்கம். புலன்றிருக்கக்கூடிய ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் சந்திக்கின்றோம். வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரம் எல்லோருக்கும் இனிதாக அமைய வேண்டும் என்று வாரத்தினுடைய முதல் நாள் பொழுதில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வாழ்க்கையில் இந்த மூன்று வகையான வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி சென்றதை மறந்து விடுவது என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால நாங்கள் சில விஷயங்களை மறந்து விட முடியாது. சில விடயங்கள் எங்களோடு பின்னிப்பிழந்தாக இருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் மறந்து விட்டு அதனை நீங்கிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது என்கின்ற ஒரு விடயம் இருக்குது. தமிழர்களாக பிறந்திருக்கின்ற நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், பல விடயங்களை நாங்கள் மறந்திருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இழந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் மீள பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதோடு சேர்த்து மறந்து போய் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் மறக்காமல் மிளவு ஞாபகப்படுத்தி அடுத்த தலைமுறையை கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. காரணம், ஒரு தலைமுறை எங்களுக்கு அதை கொண்டு வந்து தந்திருக்கிறது. இதுதான் எங்களுடைய பழமை சார்ந்திருக்கின்ற விடயம். இந்த விடயங்களை நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாங்கள் அதனை அடுத்த தலைமுறையை கொடுப்பதுதான். எங்களிடம் அந்த விஷயங்களை தந்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற நன்றி கடனாக இருக்க போகின்றது. நிறைய விடயங்கள் இருக்குது. ஒன்று, தாலாட்டு பாடுகின்றது என்கின்ற ஒரு வளமை வந்து எங்களுடைய மரபுகளில் இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அல்லது இப்பொழுதுக்கு இந்த தாய்மாருக்கு தாலாட்டு பாடுவதனுடைய தன்மைகள் தெரியாமல் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இது அதனோடு சார்ந்திருக்கின்ற சடங்குகள், எவ்வாறு ஒரு கர்ப்பிணி பெண்ணை பராமரிப்பது, இப்படியான விடயங்கள் எல்லாமே தெரியாதவர்களாக இப்பொழுது இருக்கின்ற தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அது சார்ந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் மறந்திருக்கின்றோம். தாலாட்டு பாடுகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியாக அந்த பாடல்கள் இருக்க வேண்டும் என்பதும், ஒரு கர்ப்பிணியாக இருக்கின்றவரை எவ்வாறு பராமரிப்பது, அவர் குழந்தை பிறந்ததுக்கு பின்னதாக அந்த குழந்தையை அவரை எவ்வாறு பராமரிப்பது என்பது தொடர்பான விடயங்கள் எல்லாமே ஒரு தலைமுறைக்கு பின்னதாக தெரியாமல் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் எங்களுடைய ஊர்களிலே அல்லது எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பெரியவர்கள் மாத்திரம்தான் அதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னதாக இருக்கிற தலைமுறைக்கு அது தெரியாது. ஒரு வீட்டிலே நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னாலோ, கெட்ட காரியம் நடக்கிறது என்று சொன்னாலோ, அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அல்லது அந்த அந்த ஊரில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் நீ அப்படி பிளே செய்கிற இப்படி பிளே செய்கிற. உதாரணத்துக்கு, ஒரு மங்களகரமான காரியம் என்று சொன்னால் வடக்கு பக்கம் நோக்கியதாக வாழையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு துயரமகரமான சம்பவம் என்று சொன்னால் தெற்கு பக்கம் நோக்கியதாக வாழையினுடைய தலை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. யாராவது ஒரு அந்த மாதிரி என்னென்ன மாறி வச்சிருக்கேன் மற்றவங்க திருப்பி வைன்னு சொன்னால் தான் தெரியும். ஆனால் இப்படி ஒன்று இருக்குதான்னு சொல்லி வழக்கம் சார்ந்திருக்கிற விடயங்கள், இந்த விடயங்கள் கூட அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். சின்ன சின்ன விஷயங்கள் பல இருக்கிறது. சில விடயங்களை செய்கின்ற பொழுது இதற்கு இந்த சாப்பாடு செய்ய வேண்டும், இதுக்கு இந்த சாப்பாடு செய்யக்கூடாது, இதுக்கு இன்னவர் இன்னாக்கள் வந்து நின்று முக்கியத்துவமான கர்மங்களை ஆற்ற வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் தெரியாதவர்களாக ஒரு தலைமுறை இருந்திருக்கிறது. காரணம், நாங்கள் மறந்து விட்டோம். அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு நாங்கள் மறந்து விட்டோம். நாங்களும் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அதனை மறந்து விட்டோம் என்பது அதில் இருக்கின்ற கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. உண்மையாக ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது, இந்த தலைமுறையாக இருக்கின்ற நாங்கள் செய்கின்றோம் என்றால் அது எங்களோடு முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை அடுத்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை யாருக்காவது பழக்க வேண்டும். பொதுவாக எங்களிடம் இருக்கிற பழக்கம் எப்படினா, இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், இதை பார்த்து அவங்க கற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு மேற்போக்கான ஒரு சிந்தனை இருக்குது. இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற இல்லை, பார்த்து பழகுவாங்க தானே அப்படின்னு விட்டு போவோம். ஆனால் பார்த்து பழகக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஏன் அந்த விஷயங்களை பழக வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த கேள்விக்கு நீங்க பதில சொன்னாதான் அவர்கள் அந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு அது இன்னொரு விஷயத்துக்கு இந்த விஷயத்தை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வருகின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு தோற்றுவிக்கும். இப்படி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பிள்ளைகள் இல்லாவிட்டால் அசம்பந்த போக்குகள் தான் எங்களுடைய பாரம்பரியங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் பின்பற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எங்கள் மத்தியில் இருந்து இல்லாமல் கொண்டு போய்விட்டது. பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது அடிப்படையாகவே ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில் இருக்கின்ற ஒரு விஷயம். நாங்கள் எல்லாருமே ஒரு ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். ஒரு வீடு இருக்கும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி எல்லோருமே சேர்ந்தான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். இதையும் தாண்டிதாக மாமா மச்சான் சொல்லி எல்லோருமே அந்த ஒரு ஒரே நிலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறையாக ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறது. தனிப்பட்ட பொருளாதார என்கின்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுதுதான் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரிவுகள் தோன்றியிருக்கின்ற. தனித்தனியாக வீடுகளை அமைத்துக் கொள்வது, தனித்தனியாக நிலங்களை சொந்தமாக்கிக் கொள்வது என்கின்ற ஒரு விடயம் எல்லாம் வந்தது. ஒரு காலத்தில எல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லோருமே சேர்ந்ததாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு காணி இருக்கும் என்று சொன்னால், அல்லது நான்கு ஐந்து காணிகள் இருக்கும் என்று சொன்னால், தோட்ட நிலங்கள் இருக்கும் என்று சொன்னால், எல்லாருமே சேர்ந்து அங்கே விவசாயத்தில் ஈடுபடுவார்கள். எல்லோருமே நின்று உழைப்பார்கள். யாராவது குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர், குடும்பத்தினுடைய அது மூத்த சகோதரமாக இருந்து கொள்ளலாம், அல்லது அந்த வீட்டில் இருக்கின்ற வயதிலே மூத்த ஒருவரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எல்லோருமே அவருக்காக பணியாற்றுவார்கள். அந்த அதிலே வருகின்ற வருமானத்தை எல்லோருமே பங்கெடுத்துக் கொள்வார்கள். தங்களுடைய தேவைகளை அதன் மூலமாக பூர்த்தி செய்வார்கள். அதன் மூலமாக ஒரு நல்ல உறவு நிலை அங்கே காணப்பட்டிருந்தது.
ஒரு வீட்டிலே வந்து ஒரு குழந்தை பிறந்துட்டு சொன்னால் எல்லா வீட்டினரும் சேர்ந்து அந்த குழந்தையை தூக்கி வளர்ப்பார்கள். பல வீடுகளை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நான் எந்த பிள்ளையை தூக்கினதை விட எந்த கைக்கு பிள்ளை வர்றதுக்குள்ள எல்லாருமே சுற்றி சுற்றி தூக்கி தூக்கி வளர்த்துருவாங்க. நான் அல்லது ஒரு பிள்ளையை சொல்லும், நான் என்னுடைய அம்மான்ற கையில் வளர்ந்ததை விட சித்தி சித்தப்பான கையில் வளர்ந்ததான் கூடன்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இருந்திருக்கிறது. எனவே இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அந்த உறவுகள் எல்லாம் வீடுகளுக்கு வருவது என்பதே ஒரு ஆண்டு கால பகுதியில் எடுக்கின்ற ஒரு கோடைகால விடுமுறை அல்லது மாரிகால விடுமுறையில் வருகின்ற ஒரு தன்மையாக தான் இருக்கிறது. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் இழந்திருக்கின்றோம். கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் மறந்திருக்கின்றோம். அடுத்து வருகிற தலைமுறைக்கு தெரியாது. இப்போ இருக்கிற தலைமுறையெல்லாம் கேட்டால் சொந்தக்காரரை பற்றி குறை தான் சொல்லும். சொந்தக்காரர்லாம் என்ன, ஐயோ இந்த சொந்தக்காரரோடையெல்லாம் இருக்கையில அது என்று சொல்லி ஒரு தன்மையான ஒரு விஷயத்தை தான் வந்திருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையினுடைய அருமை தெரியாமல் இருக்கின்றது. அவர்கள் தனி குடும்ப வாழ்க்கை முறைகளை வாழ பழகி கொண்டு விட்டார்கள். இதன் காரணமாக சொந்தங்களை இவர்கள் இழந்து விடுகின்றார்கள். சொந்தங்கள் சொந்தக்காரர் சொன்னாலே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் அல்லது ஒரு விதமான அச்ச நிலை தான் இருக்கிறது. ஐயோ சொந்தக்காரர் வந்துட்டாங்களா, இது பெரிய பிரச்சனையாக கிடைக்கே, என்னுடைய சுதந்திரம் இல்லாத போகுதுன்னு சொல்லி யோசிப்பார்கள். வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்தால் கதைக்க மாட்டார்கள். பலருக்கு என்ன உறவு முறை என்று கூட தெரியாது. எல்லோருமே இயல்பாக சொல்லிவிடார்கள். சித்தமா முறையில் இப்போ வரையும் சிலர் மாமான்னு சொல்லி அல்லது மச்சா முறையில் போய் அண்ணான்னு சொல்வார்கள். இப்படியான தன்மை தான் இருக்குது. ஏன்னா உறவு முறைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை. உறவு முறைகள் எங்களுக்கு தெரியாத நிலைமையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முறையை நாங்கள் மறந்துவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதான் கவலைக்குரிய விஷயம். உண்மையாக இப்போது உறவுகள் இருக்கிறாங்க, எல்லோரும் இந்த இணைய வழியிலாக நிறைய உறவுகள் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கார நட்பு இருப்பாங்க, ஆனால் நேருக்கு நேர முகத்தை பார்த்து கதைக்க மாட்டாங்க. இந்த ஃபேஸ்புக் வாயிலாக அவங்களோட உறவு முறையை தொடர்ச்சியாக பண்ணுவார்கள். ஆனால் என்னதான் இந்த சமூக வலைத்தளங்களில் உறவினர்கள் இருந்தாலும் சொந்த உறவுகளோடு வாழ்ந்திருக்கின்ற நேரத்தில் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும். பொதுவாக ஜனகன் சொன்னது போல இந்த பள்ளி விடுமுறை வந்துவிட்டாலே ஒரு வீட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒன்று கூடிய ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளுடைய சந்தோஷங்களில் இருந்து அத்தனை விஷயங்களும் அந்த வீட்டில் நடக்கும். அப்போதுதான் அந்த வீடு எப்போதும் கலகலகலன்னு இருக்கும். அப்போது சொல்வார்கள், மழை அடித்து ஓய்ந்தது மாதிரி இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த வீட்டை விட்டு உறவினர்கள் வெளியேறினால் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும். இப்போது அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இப்போது அங்காங்கே அப்படியே சிதைவடைந்து கொண்டு இல்லாவிட்டால் போவாது வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தால் போதும், இவர்களுடைய சவகாசம் வைக்காமல் இருந்தாலே நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பல பேர் அவர்களை விட்டு ஓடக்கூடிய செயற்பாடுகளும் கூட அதிகமாக இருக்கின்றது. என்னதான் நாங்கள் தள்ளி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நன்மை இல்லாவிட்டால் ஒரு கெட்டது நடக்கின்ற இடத்தில் எங்களுக்கு பக்கபலமாக நிற்பது என்பது எங்களுடைய உறவுகளாகத்தான் இருக்கும். இப்படி உறவுகள் பற்றி பேசுகின்ற நேரத்தில் இந்த உணவுகள் சார்ந்த விஷயங்களும் எங்களுடைய பாரம்பரிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. வீட்டில் யாருக்கு உணவில்லாட்டி இல்லாவிட்டால் வீட்டில் சமைத்திருக்கக்கூடிய முதல் நாள் உணவை அடுத்த நாள் காலையில் உண்ணக்கூடியது. அதுவும் குறிப்பாக இந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள் பழங்குஞ்சியை கொண்டு போய் அந்த வயல்வெளியில் வைத்து குடிக்கக்கூடிய அந்த அழகான தருணங்களை எல்லாம் நாங்கள் இப்போது இழந்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த விருந்தோம்பல் நிகழ்வு என்பது எங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவரை முதலில் அழைத்து நன்றாக இருக்கின்றீர்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, இல்லாவிட்டால் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய வழக்கம் என்பது அதிகமாக இருந்தது. இப்போது யாருடைய வீட்டில் போனாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏனடா சாப்பிடல அப்படின்னு சொன்னா சாப்பாடு கொடுக்கணுமே, அதுக்காக அந்த வார்த்தையை கூட கேட்பது இல்லை என்பது அதிகமாக இருக்கிறது. காகம் இருக்குதானே, காகம் தான் சாப்பிட தொடங்கிடுச்சுன்னா இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிடுது, எல்லாரையும் கூப்பிட்டுதான் இருந்து சாப்பிடும். அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாங்களும் குறிப்பாக தமிழர்களாகிய நாங்களும் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அதான் எங்களுடைய முறையாக இருந்திருக்கிறது. எல்லாருமே சேர்ந்துடும். பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆட்டோ வச்சிக்காரி காய்ச்சணும் சொன்னால் பக்கத்து வீடு எல்லாருக்கும் கொடுப்போம். தனி ஒரு சட்டியில் போட்டு எடுத்துக்கொண்டு மாமா இங்கே தொலைவில் இருக்கிற மாமான வீட்டையும் கூட கொடுத்து தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அப்படியான தன்மையெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த தன்மையெல்லாம் மாற்றி அமைத்து இப்பொழுது புதிதாக ஒன்று செய்திருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அவர்கள் தனித்தனியே வீட்டிலே சமைப்பார்கள், இல்லாட்டி தானே சமைச்சு தானே சாப்பிட்ற தன்மை, இப்படியான தன்மைகள் எல்லாம் மாறிவிட்டது. அக்கம் பக்கங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவது அல்லது குடும்பத்தில் இருக்கிற நாலு உறுப்பினர் நாலு பேரும் இருந்து சாப்பிட்றது என்பதே எப்பயாச்சும் இருந்து நடக்கிற ஒரு அரிதான சம்பவத்தான் மாறி இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், எல்லோருமே சொல்கின்ற ஒரு விஷயம் தான், நீங்கள் வீட்டில் சாப்பிடுகின்ற பொழுது ஒருவேளை சாப்பிடாது குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்வார்கள். அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் எல்லாமே இல்லாத ஒரு சூழல் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனாலும் அவற்றை நாங்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நேர முகாமைத்துவங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு பயணிக்க முடியாது. எப்படி நாங்கள் சாப்பிடுவதற்கு நாங்கள் மறக்கவில்லையோ அதே மாதிரி தான் குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுவதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாதுங்கிற விஷயம். அந்த காலத்தில்
காலத்தில் அதிகமாக இந்த கொட்டில்களில் குடிசைகளில் தான் வீடு இருந்தது. இருந்திருக்கக்கூடிய வீடுகள் என்பது இந்த சிமெண்ட் எல்லாம் அப்போது பயன்பாட்டில் இல்லை. வெறுமனே இருக்கக்கூடிய சாணங்களை பயன்படுத்தி வீட்டை மொழிகி அதை அழகான ஒரு வீடாக வடிவமைத்து அதில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆரோக்கியமான வீட்டில் வீட்டு வசதியோடு நாங்கள் எங்களுக்கு ஏற்றது போல வீடுகளை அமைத்து வாழ்ந்திருக்கின்றோம். அதன் மூலமாக நிறைய விஷயங்களை எல்லாம் நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றோம். பொதுவாகவே உணவு சமைக்கக்கூடிய நேரத்தில் உணவு சமைப்பதற்கு தனியாக ஒரு அடுப்பை தாங்களாவே மொழிகி அதில் தான் அதிகமாக விறகுகளில் தான் விறகடுப்பில் தான் உணவை எல்லாம் சமைப்பார்கள். அது ஆரோக்கியமான ஒரு உணவாக இருந்தது. இப்போது விறகுல சமைச்சா கண்ணெல்லாம் எரியும், இல்லாவிட்டால் விறகுல சமைச்சா நான் கருத்து போயிடும் அப்படின்னு நான் சொல்லி பல பேர் அந்த உணவு சமைக்கக்கூடிய அந்த விறகினால் உணவு சமைக்கக்கூடிய செயற்பாடுகளை கூட இல்லாமல் இப்போது நாங்கள் நவீன யுகத்தை நோக்கி பயணிப்பதாக சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்கக்கூடிய செலவுக்கு இன்னும் அதிகமான செலவுகளை எல்லாம் செய்து வருகின்றோம். இப்படி அது சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் மறந்து போயிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாகவே நாங்கள் இப்போதுதான் இந்த வீட்டுக்கு போகும் முதல் கைகளை கழுவ வேண்டும், கால்களை கழுவ வேண்டும் என்ற பழக்கத்தை எல்லாம் நாங்கள் இப்போது கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் முன்பாகவே இது எங்களுடைய பழக்கத்தில் இருந்திருக்கின்றது. பொதுவாக நாங்கள் அவதான் இருக்கின்றோம். அதாவது ஒரு சாதாரணமாக வீட்டில் ஒரு வாளியில் அந்த வீட்டினுடைய முற்றத்தில் வீட்டினுடைய வாசலில் ஒரு தண்ணீர் வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள் செல்லக்கூடிய சமயத்தில் கால்கள் கைகளை கழுவியதற்கு பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதே போன்று வீட்டில் அந்த வாசல் படியில் எப்போதும் ஒரு மஞ்சள் தேய்க்கப்பட்டிருக்கும். மஞ்சள் பூசினால் கிருமிகள் என்பது பரவாது என்பது எங்களுக்கு ஐதீகமாக இருந்தது. கிருமி என்பது நிச்சயமாக ஆண்டாது. எனவே வீட்டு வாசல்களில் மாவிலை கட்டுவார்கள், இல்லாவிட்டால் அந்த மஞ்சளால் பூசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாங்கள் அவதானித்திருப்போம். இதெல்லாம் வெறுமனே நாங்கள் பார்ப்பதற்கு ஒரு மூட நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில். அதனால் தான் நாங்கள் அதையெல்லாம் விட்டு கொஞ்சம் வளர்ச்சியடைந்த சமூகமாக மாறி இருக்கின்றோம். ஆனால் இப்போது நாங்கள் அதையெல்லாம் தேடி தேடி செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். பொதுவாக இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் மஞ்சளுடைய விலையெல்லாம் அதிகரித்தது. ஏனென்றால் அப்போதுதான் அதனுடைய மகத்துவ எல்லாம் தேடி கண்டுபிடித்து நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம். அதற்கு அந்த நேரத்தில் விலை எல்லாம் அதிகரித்திருந்ததை எல்லாம் நாங்கள் அவதானித்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் எப்போதும் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் எப்போதும் தாத்தா பாட்டிகள் இருந்து கதை பேசுவார்கள். புரணி கதை பத்தி என்பது எங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் புரணி கதைக்கு கூடிய விஷயங்களை நாங்கள் இப்போது கொஞ்சம் நவீனமயப்படுத்தி இப்போது சமூக வலைத்தளங்களில் புரணி கதைக்கின்றோம். ஆனால் கதைக்கக்கூடிய புரணி என்பது நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் எல்லாம் கதைக்கின்றோம். ஆனால் அப்போது இருந்தவர்கள் அப்படி கதைக்கவில்லை. வீட்டு வாசலில் இருந்து அடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக அவதானிப்பதில்லை. அந்த கிராமத்தில் என்ன விஷயங்கள் சரியாக நடக்கிறது, என்ன விஷயங்கள் பிழையாக நடக்கிறது என்பதை வழிப்படுத்துவதற்கு அவர்களுடைய அந்த புரணி என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. சாதாரணமாக அந்த நேரத்தில் தப்பு என்பது குறைவாக இருந்தது. ஏனென்றால் அடுத்தவர்கள் கதைப்பார்கள், இல்லாவிட்டால் அவர்களுக்கு தெரிந்துவிடும், இது எப்படியாவது இவர்கள் கதைத்து என்னுடைய அம்மாவிடம் சொல்லி விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருந்ததன் மூலம் அதையெல்லாம் நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம். அது எப்போதும் மாறி இந்த திண்ணைகள் இல்லாமல் போய் நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து கதைக்கக்கூடிய வழக்கங்கள் இல்லாமல் போனதற்கு பிறகு தவறுகள் என்பது அதிகரித்து சென்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் மாறக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அது மாற்றத்துக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதுவே தவறான விஷயமாக இருக்குமாக இருந்தால் அது மிகவும் மனவருத்தத்துக்கு ஒரு மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக அமையும். ஆனால் நாங்கள் எதனா பாரம்பரியம் இல்லாவிட்டால் இது சரியில்லை அப்படி என்று ஒதுக்கியதெல்லாம் கொஞ்சம் நவீனமயப்படுத்தி நாங்கள் செய்கின்றோம். நவீனமயப்படுத்தல்ங்கிற விஷயத்துக்குள்ள நாங்கள் வந்த உடனே நிறைய விடயங்கள் நாங்கள் இழந்துதான் போகின்றோம். உண்மையிலே அது அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. நாங்கள் கையில் சொன்னது போல இந்த விறகுகளிலே சமயத்தில் இருக்கின்ற விஷயம் முன்னிலே வந்து சில விறகுகள் இருக்குது. அந்த சில உணவுகளை சமைப்பதுக்கு சில விறகுகளை தான் பயன்படுத்த வேண்டும்னு சொல்வார்கள். வேப்பம் விறகில் வந்து சுடுதண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தேதனை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கைக்கும் என்று சொல்லி அப்படிலாம் இருக்குது. அப்போ சில விறகுகளை வந்து சில தேவைகளுக்காக எடுத்து வைப்பார்கள், பகுதி பகுதியாக வச்சுருப்பாங்க. வீட்டில் அம்மம்மா அப்பம்மா இருப்பினம்னு சொன்னால் சொல்லிவிடும், அந்த விறகு கட்ட தூக்கி கொண்டு வா, இது இந்த சமையல் சாப்பாடு சமைக்கணும்னு சொல்லி அப்படியான விஷயம் எல்லாம் இருக்குது. சில உணவு சில மச்சு சாப்பிட்ற அதாவது மீன் இறைச்சி போன்றவற்றை சமைக்கின்ற பொழுது வேம்பு இது சார்ந்திருக்கின்ற விறகுகளை பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் வந்து அது தரைக்கப்பட்டு விறகாக்கப்பட்டிருந்தாலும் அதில் இருக்கின்ற அந்த 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 பௌத்திரத்தன்மையை வந்து நாங்கள் இழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் வந்து அந்த விறகுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்படியான தன்மைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அடிப்படை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்திருக்கிற விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஊர்
ஊர்களிலே நாங்கள் சில பல விஷயங்களை நாங்கள் இப்படியாக நாங்கள் கடைப்பிடித்திருக்கின்றோம். இந்த ஊர் சார்ந்த இருக்கின்ற விடயங்களை கடைப்பிடிக்கின்ற பொழுது எங்களுடைய ஊர் சார்ந்த நினைவுகள் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியான வரலாற்று பண்புகள் இருக்குது. அந்த வரலாற்று பண்புகளோடு நாங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவைக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்றைய காலை பொழுதில் இந்த எங்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் மறந்து போயிருக்கின்றோம். மறந்த பாரம்பரியங்கள் ஒரு சில இப்போது தலைத்து வருகின்றது. இருந்தாலும் கூட இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சமாவது அவதானத்தோடு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சமாவது அறிவோடு செயற்பட்டால் மட்டுமே எங்களுடைய பாரம்பரியங்களை தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை இன்றைய காலை பொழுதில் கதைத்து நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். நிச்சயமாக. எனவே எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சொத்துக்களாக எங்களுடைய மரபுகள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் இருக்குது. அவற்றை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலில் அவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவைக்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். நல்ல காரியங்கள் துயர காரியங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் பல கூட எங்களுடைய தலைமுறையில் இருப்பவர்களுக்கு தெரியாது. நாங்கள் அதனை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெற்றோம் நாங்கள். நன்றி பண்பின் காயா. நன்றி பண்பின் ஜனகன் சொன்னான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.